அங்கே இருக்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் டவர்ஸ் எல்லாத்தையும் பர்பிள் ஆகிடுச்சு. அங்கே இருக்க பிரிட்ஜஸ் எல்லாம் பர்பிள் ஆகிடுச்சு. அண்ட் ஆர்மி மனசு ரெட் இல்லை, இப்போ பர்பிள் ஆகி பிளட்டு கூடயும் பர்பிளாக தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பர்பிள் 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் கொரியா சியோல் இப்போ இருந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீவாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்சர்ட் ஆல்ரெடி பழைய வருஷத்தில் ஃபெஸ்ட்டாக நடந்துச்சுல. ஸோ அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து வியூவர்ஸில் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியல. அண்ட் இப்போ வந்து டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகி மூவி தேட்டர்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நியூஸ் ஷேர் ஆகிட்டுருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்பெஷலாக அண்டு மாசாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் வச்சுருக்காங்க. அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தெரில, உங்கள் மனசில் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டின்னர் பார்ட்டி இருக்குது, அண்ட் வந்து லஞ்ச் பார்ட்டி இருக்குது, லெட்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. லெட்டர்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரில. அண்ட் வந்து பிக்சர்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமாக குட்டி குட்டியாக நிறையா சர்ப்ரைஸ் வந்தாலும் இதை வந்து மெயினாக இதுக்கு ஒரு பேர் வந்து பிடிஎஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். இது என்ன ப்ரோ எவ்ரிவேர், ஒரு போல் எல்லா இடத்துக்கும் பிடிஎஸ் வருவாங்கன்னு நினச்சோம், பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் எவ்ரிவேர்னு போட்டிருக்காங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிடிஎஸோட பெரிய பெரிய பேனர்ஸ் கிளிப் போர்ட்ஸ்லாம் என்ன பண்ணிக்காங்கன்னா கண்ட்ரியோட மெயின் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரியோட சென்டர்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ சென்னைக்கு இது சென்டர். ஸோ அது மாதிரி இருக்குது நிறையா ஸ்பேஸ் வந்து நிறையா ஏரியா நிறையா உலகத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் இந்த மாதிரி போட்ஸ் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. லைக் வந்து கொரியாவில் வச்சுருக்காங்க, இங்கிலாண்டில் வச்சுருக்காங்க, லண்டனில் வச்சுருக்காங்க, அண்ட் ஆஸ்திரேலியாவில் வச்சுருக்காங்க. அண்ட் இது மாதிரிலாம் வெளில வெளில சொல்கிறேன், நம்ம ஊரில் வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய ஊரில் சுற்றி சுற்றி வந்து நியூயார்க்கில் அமெரிக்காவில் கூட வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கப்போ வந்து நம்ம ஊரில் எங்கேயாச்சும் நீங்கள் இந்த மாதிரி போர்டை பார்த்துருக்கீங்களா, அதாவது 10th anniversary வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸோட ஃபோட்டோ போட்டு ஒரு எல்இடி டிவியில் வச்சு ப்ளே போகிற மாதிரி எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஊரும் அதில் ஆடராக இருக்குது. ஸோ பிடிஎஸ் ப்ரெசன்ஸ் எவ்ரிவேர் சொல்லி நம்ம ஊரை நம்ம ஊரையும் ஃபஸ்ட்டாக வந்து அதை ஃபோட்டோ போட்டுக்கலாம். பட் நம்ம ஊரில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தவங்க தான் சொல்லணும். எங்கள் ஊர் திருச்சியில் இல்லை, உங்கள் ஊர் சென்னையிலே கோயம்புத்தூர்லேயோ கொச்சியிலேயோ கொல்கத்தாலேயோ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள். அண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி என்ன ப்ரோ அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல லாஸ்ட் டே. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட், நீங்கள் நினச்சி கூடயும் பார்க்க முடியாததுக்கு எக்ஸ்பெக்ட் கூடயும் எதிர்பார்க்க முடியும் கனவுல கூடயும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஈவெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிவர் பேங்க் பக்கத்தில் தான் நடக்க போகுது. நிறைய ஈவெண்ட் அந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேங்கர் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் தான் பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இதில் சின்ன வார்த்தை என்னென்னா நம்ம எப்படி கனவுலையே பார்த்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி கனவுல தான் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வந்து மேபி வந்து ஏதாச்சும் ஒரு வழி கிடச்சா லைவில் பார்க்கறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கிறத விட நம்மளால் நேராக போய் பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து சியோல் நடக்க போகுது. சியோல் மக்களுக்கு கொண்டாட்டம் நம்ம மனதில் மட்டும் கொண்டாடம் இருக்கும், கண்களில் மட்டும் லைவில் தான் பார்த்து கொண்டாடுற மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் சின்ன வருத்தம். மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது. எங்க நான் இத்தனை வருஷமாக அவங்களை அதில் தான் பார்த்து லவ் பண்ணிட்டுருக்கேன், இந்த வருஷமாக அதில் பார்த்து லவ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ட்ரீட்டான இயர் தான். பட் பார்க்க முடியும்னு வருத்தப்பட்டிங்கன்னா அந்த 5% வருத்தத்தோட 90% என்ஜாய்மெண்ட்டோட தான் இதை நடத்த போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை நானும் ஒரு காலத்தில் சியோல் போய் நானும் இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவேன், நானும் சேரப் பண்ணுவேன் பிடிஎஸ் பிடிஎஸ்னு அண்ட் லவ் யூ லவ் யூன்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறதான். ஆர்ஜே இது மாதிரி தரமான லாஸ்ட் டேக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டீங்கன்னு மறக்காம சொல்லுன்னு சொல்லிட்டு விடைபெறேன். லவ் யூ ஆல், டாடா, பை பை.